அனைவருக்கும் வணக்கம். வீட்டு கண்காணிப்பில் இருப்பவர்களின் எண்ணிக்கை 60,739. அரசு கண்காணிப்பில் இருப்பவர்களின் எண்ணிக்கை 230. 28 நாள் கண்காணிப்பு முடித்தவர்களின் எண்ணிக்கை 32,075. டெஸ்டிங் ஃபெசிலிட்டிஸ் இன்றைய தினம் 19. 12 அரசாங்கம், 7 தனியார். இதுவரைக்கும் டெஸ்ட் செய்த சாம்பிள்ஸ் எண்ணிக்கை 6,095. நேற்று வரைக்கும் டெஸ்ட் பண்ணது பாசிட்டிவ் 690. இன்னைக்கு பாசிட்டிவ் சாம்பிள்ஸ் 48. ஆக மொத்தம் டோட்டல் பாசிட்டிவ் சாம்பிள் 738. இதுல இன்னைக்கு 48ல வந்து 42 வந்து ஒரே தொற்று. அதுல 8 பேர் வந்து ஒரே குழுவா டெல்லி பயணித்தவர். அவர்களுடைய தொற்று 33. இதுல ஒரு ஃபாரினர், மலேசியன் நேஷனல், அவரும் இருக்காரு. ஆக 42 வந்து ஒரே தொற்று, ஒரே குழுவுல இருந்து வந்த சாம்பிள்ஸ். இதை தவிர 6 பேர், அதுல வந்து 2 வந்து ஏற்கனவே எங்களோட குவாரண்டைன்ல இருந்தவங்க தான், ஏற்கனவே கான்டாக்ட் அண்ட் ஓன் டிராவல் இருக்காங்க. 4 பேர் சென்னையை சேர்ந்தவங்க, அவங்கள இப்பதான் வந்துச்சு, அது ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இன்னைக்கு ஃபிகர்ஸ் ரெடியா இருக்கு. இப்ப ஒரே தொற்று, ஒரே தொற்றுல வந்து 679 இது வரைக்கும் பாசிட்டிவ். இதுல வந்து ஃபாரினர்ஸ், வெளிநாட்டை சேர்ந்தவங்க வந்து 7, அவங்களோட கான்டாக்ட் 14. இதை தவிர ஒரே குழுவா பயணித்தவர் டெல்லி மாநாட்டுக்கு, அது வந்து 553. அவங்களோட தொற்று கான்டாக்ட் வந்து 105. அண்டர் ப்ராசஸ் இன்னும் சாம்பிள்ஸ் எடுத்திருக்கோம், 344. இதுல கண்டெய்ன்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் நான் நேற்றுக்கும் சொன்னேன். இப்போ கண்டெய்ன்மெண்ட் ஆக்டிவிட்டி அப்படின்னு எடுத்தோம்னா, ஒரு ஜோனா ஃபர்ஸ்ட் மேப் பண்ணி அங்க போய் அன்னைக்கு உள்ள எந்தெந்த கேசஸ் ஆக்டிவ் சர்வேலன்ஸ், பாசிவ் சர்வேலன்ஸ்ன்னு எடுத்துட்டு வரோம். அதுக்கப்புறமும் தொடர்ந்து அந்த கண்டெய்ன்மெண்ட் ஜோன்ல டெய்லி நம்ம போய் அதை வாட்ச் பண்ணிட்டே இருக்கோம், யாராவது இன்னும் ஃபீவர் இல்ல காஃப் இந்த சிம்டம்ஸ் ஏதாவது வருதுன்னு. இது வரைக்கும் 34 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இந்த மாதிரி கண்டெய்ன்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் நடந்துட்டு இருக்குது. இதுல ஸ்கிரீன் பண்ண வீடுகளின் எண்ணிக்கை 15,66,448. டோட்டல் பாப்புலேஷன் ஸ்கிரீன் வந்து 53,67,238. கள பணியாளர்களின் எண்ணிக்கை 30,668. இன்னைக்கு 5 பேர் சிம்டம்ஸோட உடம்பு சரியில்லாம இருக்காங்க, மற்றவங்க எல்லாம் நல்லா ஸ்டேபிளா இருக்காங்க. தனியார் மருத்துவமனையில 9 பேர் இருக்காங்க. இப்பதான் எடுத்து அதை ட்ராக் பண்ணிட்டு இருக்கோம் சார், நாளைக்கு உங்களுக்கு அந்த டீடைல்ஸ் கொடுக்கறேன். இல்ல ப்ரிசைஸா நாளோட டீடைல் இப்பதான் வந்திருக்குது, நாங்க எடுத்துட்டு உங்களுக்கு சொல்றோம். ஓகே, இப்போ ஒரு நான் ஏற்கனவே சொன்னேன், டியூட்டியோட நர்சஸ் இல்ல டாக்டர்ஸோட டியூட்டி வந்து ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல் டு ஹாஸ்பிட்டல் வேறையாகும், ஒரு ஒரு ஸ்பெஷாலிட்டி டு ஸ்பெஷாலிட்டியும் வேறையாகும். இப்போ ஒரு ட்ராமா வார்டு இல்ல ஒரு மெட்டர்னிட்டி வார்டு லேபர் ரூம்ல இருக்கிறதுக்கு வேற மாதிரி, டிபெண்டிங் ஆன் த ஸ்ட்ரென்வஸ் நேச்சர், எவ்வளவு அவங்களுக்கு ஹார்ட் ஒர்க் இருக்கும் அப்படின்றத பொறுத்துதான் எவ்வளவு ஒர்க் லோடு இருக்கும், எத்தனை பேஷண்ட்ஸ் வராங்க, இதெல்லாம் வச்சுதான் அந்த அவர்ஸ் வந்து இட் வில் வேரி ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ். மாஸ்க் வந்து போதுமான அளவு எல்லா இடத்துலயும் இருக்கு, ரெகுலரா அது இஷ்யூ பண்ணிட்டு இருக்கோம். ஏதாவது எந்த இடத்துல இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கும் எங்களுக்கு சொன்னீங்கன்னா உடனே நடவடிக்கை எடுக்கிறோம். இப்போ வந்து நாங்க டெஸ்டிங்க்கும் ஏற்கனவே கைடிங் கைடன்ஸ் அந்த புரோட்டோகால்ஸ் இருக்கு, யாருக்கு டெஸ்ட் எடுக்கிறதுன்னு. ஹை ரிஸ்க் பிரைமரி கான்டாக்ட்ஸ்க்கு உடனே டெஸ்ட் எடுப்போம், செகண்டரி கான்டாக்ட்ஸ் வந்து வி ஆஸ்க் தம் டு ஸ்டே இன் ஹோம் குவாரண்டைன்ல இருங்க, சிம்டம்ஸ் வந்துச்சுன்னா அப்போ உடனே நாங்க கூட்டிட்டு வந்து டெஸ்ட் எடுக்கிறோம். ஸோ என்ன புரோட்டோகாலோ அது எல்லாருக்குமே ஒரே புரோட்டோகால் தான்.
இப்போ சில லேப்ஸ் வந்து இப்பதான் புதுசா ஆரம்பிச்சிருக்கு. இப்ப ஐஆர்டி பெருந்துறையில எல்லாம் இப்பதான் புதுசா ஆரம்பிச்சிருக்கு, அதனால அங்க கொஞ்சம் ஸ்லோவா இருக்கலாம். சோ அக்ராஸ் போர்டு ஒரே நம்பர் என்னால சொல்ல முடியாது. அதே மாதிரி கிங்ஸ்ல வந்து தேர் வெரி எக்ஸ்பீரியன்ஸ்ட், அவங்க இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணுவாங்க. அதே மாதிரி எம்எம்சியில இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணுவாங்க. பிரைவேட்ல வேற ஸ்பீடு இருக்கும். ஆஸ் ஆன் டேட் எங்க கிட்ட போதுமான அளவு கிட்ஸ் இருக்கு. நேற்று வரைக்கும் ஐ செட் அரௌண்ட் 14,000. லெட் மீ ஃபினிஷ். அரௌண்ட் 14,000 கிட்ஸ் இருந்துச்சு. முடிய முடிய அது கொஞ்சம் கம்மி ஆயிட்டே வரும். லைக் ஐ செட், இட் டிபெண்ட்ஸ் ஃப்ரம் லேப் டு லேப். ஸோ ஐ கேனாட் சே தட் இன் எவ்ரி ஒரு எல்லா லேப்லும் ஒரே மாதிரி நம்ம சொல்ல முடியாது. ஒரு இப்போ கிங்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஷிஃப்ட்ல வந்து அவங்க நியர்லி ஒரு 100 போடலாம். அவங்க வந்து ஒரு 3 ஷிஃப்டா போடுறாங்க. ஸோ அப் டு மேக்ஸிமம் ஆஃப் 300 இந்த ஹையஸ்ட் லேப்ல போட முடியும். டிபெண்டிங் ஆன் த எக்ஸ்பீரியன்ஸ் டிஃப்ரெண்ட் லேப்ஸ்ல வேற வேற டைமிங்ஸ் இருக்கும். அப்புறம் சாம்பிள் வந்து ஒரு இடத்துல இருந்து டிராவல் டைமும் இருக்கு. அது எல்லாமே பார்த்துதான் இந்த டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து 8 இது வரைக்கும் 8 டெத் ஆயிருக்கு. காலையில ஒரு புல்லட்டின் கொடுத்துருக்கேன். இன்னும் அது 1% ட்ரீட்மெண்ட்டுக்கு இதுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி இருக்குது தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும். இதை தவிர கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால இருந்து அவங்களும் ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி வச்சு அவங்க எங்களுக்கு கொஞ்சம் கைடன்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ இது வரைக்கும் நடந்த டெத்ஸ் ஒரு டீடைல்டா டெத் ஆடிட் பண்ணி அந்த டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அந்த எக்ஸ்பர்ட் கமிட்டியை கூட்டி அதே புரோட்டோகால இன்னும் கொஞ்சம் என்னென்ன சேஞ்சஸ் அப்படின்றது டெக்னிக்கல் பீப்புள் அதை பண்ணிட்டு டெய்லி லைக் ஐ செட் அவங்க 2-3 இதை மானிட்டர் பண்றாங்க. கேஸ் டு கேஸ் பேசிஸ்ல ஏதாவது தேவைப்பட்டா அதையும் அவங்க சேஞ்ச் பண்றாங்க. மேடம் பேரு கொஞ்சம் சொல்ல வேண்டாம்னு கேட்டுக்கொள்கிறேன். கான்டாக்ட் ஹிஸ்டரி இன்னைக்கு வந்து அந்த 4 பேர் தான் நாங்க இப்போ. ஆமா, டிராவல் ஹிஸ்டரி இல்லைன்னா கான்டாக்ட் வித் சம்படி ஹூ ஹஸ் டிராவல், எப்படி வந்துச்சு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிருக்கோம். இது வரைக்கும் இந்த இப்போ இருக்கிற இந்த 4 பேர் தான் வி ஹேவ் டு ட்ராக். இறந்து போனவங்கள புதைக்கிறதுக்குன்னு இந்த அனாலிசிஸ் நான் பண்ணிட்டு உங்களுக்கு நாளைக்கு சொல்றேன். பட் இதுலயும் இது வரைக்கும் பாதிக்கப்பட்டவர் மிடில் ஏஜ் தான். அதே தான் இந்தியா அளவுல எப்படி இருக்குதோ அதே மாதிரிதான் இங்கேயும் இருக்கு. இங்க வந்து நாங்க இன்னும் கொஞ்சம் மைக்ரோ பிளானிங் பண்ணி இந்த கோமார்பிட் கண்டிஷன்ஸ் இருக்கிறவங்க வயதானவங்க அவங்களுக்கு எல்லாம் தனியாவே ஒரு மைக்ரோ பிளான் பண்ணி அவங்கள இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா நாங்க பாத்துட்டு இருக்கோம். மேடம் இதுவரைக்கும் நேற்று வரைக்கும் 3 டாக்டர்ஸ் இருந்தாங்க, இன்னைக்கு இன்னும் 1 டாக்டர் இருக்காங்க. இதை தவிர மத்த லேப் டெக்னீஷியன்ஸ் அந்த பிரேக்அப்பும் உங்களுக்கு நான் எடுத்து மீடியா புல்லட்டின்ல கொடுக்கறேன். இது நிறைய வாட்டி நான் சொல்லிட்டேன். இல்ல நான் இது நிறைய, ஆமா நிறைய வாட்டி சொல்லிட்டேன். இதுல நியர்லி 1,000 பேர் அந்த ட்ரெயின்ல போனவங்க எல்லாரையுமே நாங்க கண்காணிச்சு தான் இருந்தோம். இது வரைக்கும் யாருக்கும் எந்த சிம்டமும் வரல. செக் பண்ணும் யாராவது ஏதாவது கான்டாக்ட் இருக்கும் அங்க போனவங்க யாராவது. சோ அது எல்லாருமே ஏதாவது ஒரு கான்டாக்ட் ஹிஸ்டரி இருக்கும். ஆமா, பிப்ரவரியில இருந்தே இந்த ரேண்டம் சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் யாரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாலும் அவங்களோட சாம்பிள்ஸ் எடுத்து டெஸ்ட் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு 550 சாம்பிள் இதுல லிஃப்ட் பண்ணிருக்கோம். அதுல இருந்து நாங்க பிக்அப் பண்ண கேஸ் வந்து ஒரு 3 கேஸ் இருக்கு. அந்த 3 கேஸுக்குமே எங்களுக்கு டிராவல் ஹிஸ்டரி இல்ல கான்டாக்ட் வித் டிராவல் ஹிஸ்டரி இருந்துச்சு.
இல்ல அந்த மாதிரி நான் பிரிச்சு சொல்ல விரும்பல. இது வரைக்கும் நாலு டாக்டருக்கு வந்திருக்கு. தேங்க்யூ. டிஸ்சார்ஜ் கொடுத்துருக்கேன். டிஸ்சார்ஜ் இது வரைக்கும் 21. இன்ஃபேக்ட் ஒரு சக்சஸ் ஸ்டோரி, ஒரு வயதானவர் சக்சஸ்ஃபுல்லா நாங்க டிஸ்சார்ஜ் பண்ணிருக்கோம். இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 72 வயசு.